வெளியில் இருந்து உள்ளே நுழைவதற்காக போராடுகிற தோழர்கள், உங்களுடைய உணர்ச்சி பெருக்கை நாங்கள் அறிய முடிகிறது. ஆனால் கட்டுப்பாடும் இடமின்மையும் புரிந்து கொண்டு வெளியில் இருக்கும் திரையின் மூலமாக எங்களை, எங்கள் உரைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். தென் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குது. அடடா, அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோன். குன்றெடுக்கும் பெருந்தோளான், கொடை கொடுக்கும் கையான், குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம், எம் தமிழர் மூதாதை, எம் தமிழர் தந்தை ராமணன் கான், அவன் நாமம் இவ்வுலகம் அறியும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். அந்த ராவணன் பெருமையை பாடுவதற்காக இந்தியாவிலேயே ஒரே ஒரு காப்பியம் எழுதப்பட்டது. அதற்கு பெயர் ராவண காவியம். இந்தியாவின் எல்லா மொழியிலும் ராமகதை பாடப்படுகிறது, ஆனால் ஒரு மொழியிலும் ராவண காவியம் பாடப்பட்டது இல்லை. தோழர்களே, ராவண காவியம் படைத்த இயக்கம் இந்த இயக்கம். ராவணன், இரணியன் என்கிற பெயர்கள் திராவிட இயக்க குடும்பங்களில் மிக எளிமையாக பழகிய பெயர்கள். இந்த பெயர்கள் பலருக்கு எரிச்சலை ஊட்டும். அந்த எரிச்சலை தாண்டி அவை இந்த இனத்தின் அடையாள பெயர்களாக மாறிய காலத்தில் அந்த ராவண காவியம் தடை செய்யப்பட்டது. 1946 எழுதப்பட்ட அந்த இலக்கியம் இந்தியா சுதந்திரம் பெற்ற ஒரு ஆண்டுக்குள்ளாக அநேகமாக தமிழில் தடை செய்யப்பட்ட முதல் காப்பியம் அதுதான், முதல் இலக்கியம் அதுதான். இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த உடனே முதல் தடை நமக்கு தான், அதுவும் வேற எதற்கும் அல்ல, ராவண காவியத்திற்கு. அந்த ராவண காவியத்திற்கு ஆராய்ச்சி உரை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த நூல் 1971 வரை வெளிச்சத்தை பார்க்கவில்லை. அதை படிக்கிற வாய்ப்பு தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த ராவண காவியத்திற்கான தடையை நீக்கி தமிழர்கள் கையில் அந்த பேரிலக்கியத்தை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ராமன் பெருமையை நீங்கள் பாடும் பொழுது ராவணன் பெருமையை பாடுவதற்கான இலக்கியம் இருப்பதில் என்ன தவறு என்று கேட்ட உரிமை குரல் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் புரியாது. சகோதர சண்டை வருகிறது என்றால் மரத்திற்கு பின்னால் மறைந்து நிற்பவன் ராமன் என்பது நமக்கு புரியாதா? மரத்திற்கு பின்னால் மறைந்து நிற்கும் ராமனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த இயக்கத்திற்கு தெரியும் என்பதை தன் வாழ்நாளில் சாதித்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். வாழ்தல் கலை, மரணம் மிகப்பெரிய கலை. எல்லோருக்கும் இப்படி மரணம் அமைந்து விடாது. நாம் நினைப்போம் அவர் நன்றாகத்தான் இருந்தார், 7 மணிக்கு ஏதோ சொன்னார், காஃபி கொண்டு வா என்றார், நான் உள்ளே சென்று பார்த்தேன், இறந்து விட்டார். இதைத்தான் நாம் நல்ல மரணம் என்று சொல்லுவோம். உண்மையில் அது நல்ல மரணம் தான், நல்ல முடிவு தான். யாருக்கு? சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் ஒரு சாதனை வாழ்க்கையை வாழ்ந்த இந்த மாமனிதரை இந்த சமூகம் அவருடைய பணிகளை மறக்க தொடங்கிய நேரம். என்ன செய்து விட்டீர்கள்? உங்களால தான் படிச்சோமா? கேட்கிறவன் யாரு? இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சவன். அவர் கட்டுமரம் சொன்னவன் யாரு? இன்னைக்கு கேரளா மழை வெள்ள மாதிரி அடித்து கொண்டு போயிருக்க வேண்டிய சமுதாயத்தை சுமந்து கொண்டு போன கட்டுமரத்தில் ஏறி பிழைத்தவன், அந்த கட்டுமரத்தால் உயிர் பிழைத்தவன். அவன் அப்படி பேச தொடங்கிய காலம். இளைஞர்களுக்கு வரலாறு தெரியாது. நமக்கு மட்டுமல்ல, வியட்நாம் போர் நடந்து 25 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னால் வியட்நாமில் போருக்கு பின்னால் பிறந்த இளைஞர்கள் கேட்கிறார்களாம், என்ன எப்ப பார்த்தாலும் அந்த சண்டையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாரு? அவனுடைய பெரியப்பன், அவனுடைய சித்தப்பா, அத்தை, யாரோ ஒருவர் செத்து போன குடும்பத்தில் பிறந்தவன்
25 ஆண்டுகளுக்குள்ளே கேட்கிறான், என்னங்க எப்ப பார்த்தாலும் முடிஞ்சு போன போரையே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்கிற ஒரு இளைய தலைமுறை வளரும் காலகட்டத்தில், 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான அடித்தளம் அமைத்த அந்த தலைவரை மறந்து போகிற காலகட்டத்தில், 11 நாட்கள் அவர் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அத்தனை ஊடகங்களும் அவரை பற்றியே பேசுகின்றன, அவருடைய சாதனைகள் அத்தனையும் பேசப்பட்டு விட்டன, இன்னமும் தீராமல் இருக்கிறது, இன்னமும் பேச வேண்டியவை இருக்கின்றன. 11ஆம் நாள் பார்த்தார், சில பேர் வட பாயசம் வேற செஞ்சு வச்சு ஊசி போகுது, சாப்பிடுங்கடா என்று தன் வாழ்க்கையை முடித்தார். தன்னுடைய இடம் எது அதை முடிவு செய்கிற உரிமையை தன்னுடைய பத்திரிகையில் இருந்து, தன்னுடைய அரசியல் இடத்தில் இருந்து தன் மரணம் வரை அவர் நிறைவேற்றிவிட்டார். அவருடைய வெற்றிடத்தை இந்த சமூகம் எப்படி உணர்கிறது, இந்த இலக்கியம் அவரை எப்படி, அவரை எப்படி நம்மிடம் சேர்த்தது. 1984ஆம் ஆண்டு நான் கல்லூரி மாணவியாக அவர் முன்னால் வேலூர் நகரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். அப்பொழுது எனக்கு தெரிந்த அரசியல் அறிவை கொண்டு, ஜூலியஸ் சீசர் எப்படி துரோகிகளால் நண்பர்களே துரோகிகளாக மாறி அவரை குத்தினார்கள் என்பதை ஒப்பிட்டு, தலைவர் கலைஞர் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறேன். அந்த 20 வயது பிள்ளை தமிழில் தந்தை பெரியாரின் இயக்க அடையாளத்தை கண்டு, அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பின் என்னுடைய தலைமையில் அவர் பேசினார். இது எப்படிப்பட்ட ஒரு பெருமை! அதிலும் இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி இங்கே தோழர் வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டார்களே, சிலப்பதிகாரத்திலே சில மாற்றங்களை செய்தார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாத நண்பர்களே, மேடையில் அவரை வைத்துக் கொண்டு நான் அவரிடம் கேட்கிறேன், இந்த மாற்றங்களை செய்கிற உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்கள் கோவலனை நல்லவனாக்க பார்த்தீர்கள், இதை கேட்க முடியுமா தலைவர்களிடம், பேச முடியுமா? அவர் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு குறிப்பெடுத்து கொண்டு பேசும் பொழுது கம்பராமாயணத்தை ஒப்பிட்டு, கம்பன் எப்படியெல்லாம் மாற்றினான் என்பதை குறிப்பிட்டு, ஆக இப்படி மாற்றுவது என்பது அதை மீண்டும் எழுதுகிற ஆசிரியர்களின் உரிமை என்பதை எனக்கல்ல, பார்வையாளர்களுக்கல்ல, இந்த சமூகத்துக்கு சொல்லுகிற பதிலாக ஒரு எழுத்தாளனாக அந்த மேடையில் அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் உட்கார்ந்திருக்கிற அந்த மாபெரும் தலைவர் எங்கோ அமர்ந்திருக்கிற என்னை அழைத்து, கூட்டம் ரொம்ப போர் அடிக்குது, அதனால நீ ஏதாவது பேசு, பேசினால் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிவிடும். இந்த அவருடைய நினைவாற்றலோ, அவருடைய திறமையோ, அவருடைய எழுத்தோ ஒவ்வொரு இடத்திலும் யாரை எப்படி அடையாளப்படுத்தியது என்ற அந்த வரலாற்றை நாம் இன்றைக்கும் நம்மோடு வைத்திருக்கிறோம். நினைத்து பார்க்க வியப்பாக இருக்கிறது, இப்படி ஒரு தலைவர் நம்மிடையே வாழ்ந்தார், இப்படி ஒரு மனிதர் நம்மிடையே ரத்தமும் சதையுமாக உறவினார் என்று நம்ப முடியாமல் போகும் என்று காந்தியை பற்றி சொன்னார்கள். அப்படி ஒரு தலைவராக அவர் வாழ்ந்தார். இந்தியாவில் எங்குமே ஆரவாரமாக சென்று வருகிற ஒரு தலைவர், இவருக்கு இரங்கல் தெரிவிக்க வந்தபோது பம்மி பம்மி வந்த காட்சியை பார்த்தோம். இதுவல்லவா வாழ்க்கை, இதுவல்லவா மரணம்! எத்தனை விதமான போராட்டங்கள் இந்த இலக்கிய உலகத்தில் அவர் சந்தித்தது. நாம் முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லுகிறோம், முத்தமிழ் வித்தகர் என்று சொல்லுகிறோம், அது பழைய முத்தமிழ். கலைஞர் அவர்கள் வந்த பிறகு பல தமிழ் வளர்ந்து விட்டது, அது 3 தமிழோடு நிற்கவில்லை. அறிவியல் தமிழ், அது பழங்காலத்தில் இல்லாதது. இன்றைக்கு அத்தனை பேரும் தமிழ் இளைஞர்கள் தமிழ் எழுத்துக்களை அச்சிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிற அந்த கணினியின் நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதற்கான பல்கலைக்கழகம் கண்டு வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி என்பதை உருவாக்கிய அந்த அறிவியல் தமிழின் பிதாமகன் கலைஞர் அவர்கள். செம்மொழி, எம்மொழி,
நமக்கு சொல்லுவதற்கு பெருமைதான். ஆனால் இளைஞர்களுக்கு செம்மொழியை எப்படி சொல்லுவீர்கள்? போட்டார் பாடல், அந்த பாடலை பாடுகிறவர்கள் யார்? கர்நாடக இசை மேடையில் சபாக்கள் நிறைந்த சபைகளில் பாடுகிறவர்களில் இருந்து மக்கள் இசையை பாடுகிற சின்ன பொண்ணு வரை செம்மொழியான தமிழ் மொழியாம் என்று பாடினார்கள். நாகரீக இளைஞர்கள் விரும்புகிற பாடகர்கள் பாடினார்கள். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் அந்த இசையை ஏ.ஆர். ரகுமான் என்கிற அந்த தமிழனை வைத்து இசையமைக்க வைத்தார். அந்த பாடல் மூலம் செம்மொழி என்பது குழந்தைகளுக்கெல்லாம் பழக்கமானது. அவர் கொண்டு வந்த அடுத்த தமிழ் சமத்துவ தமிழ், வேதங்கள் இல்லாத ஒற்றுமை தமிழ். அது மற்றவர்களுக்கு புரியாது. இந்த இயக்கத்தில் மட்டும்தான் யார் என்ற அடையாளம் தேவையில்லை, தமிழன் என்கிற பெயர் மட்டுமே போதுமானது. பெண்கள், பல பெண்களை பார்ப்பேன், பொட்டு வைத்திருப்பார்கள், திருநீர் பூசி இருப்பார்கள். சகோதரி வசந்தி ஸ்டான்லி இருக்கிறார், அவர் சர்ச்சுக்கு போகிறவர், பிரச்சனை இல்லை. அவர்களுக்கெல்லாம் மூத்த அம்மா நூர்ஜஹான் பேகம் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் இஸ்லாமிய பெண்ணின் அடையாளத்தோடு இருப்பார். ஆனால் அத்தனை பேரும் தமிழர்களாக கூடுகிற இயக்கமாக இந்த இயக்கம், இது இந்தியாவுக்கு முன்மாதிரியாக உருவானது என்று சொன்னால் அந்த மொழி உணர்வை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பிரிக்கிற மற்றவையெல்லாம் தூர வைத்து மொழியை இணைக்கும் கருவியாக வைத்த ஒற்றுமை தமிழை கலைஞர் உருவாக்கினார். இப்படி உருவாக்கப்பட்ட அந்த அடையாளங்களின் ஊடாக இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை எழுத்து எழுத்து எழுத்து, இதில் எவ்வளவோ இருக்கிறது. எனக்கு பின்னும் பலர் பேச வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியினால் நான் சுருக்கமாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையும் சாதனையும் அவருடைய எழுத்துக்களில் இருந்தும் தமிழறிவில் இருந்தும் எடுத்துக்காட்ட தொடங்கினால் அதற்குள்ளே நாம் பிழைத்து போய்விடுவோம். ஆனால் அவர் எதை சாதிக்க விரும்பினார், அது இயக்கியத்தில் தொடங்கி இயக்கத்தில் வளர்ந்து அரசியலாக நிறுவப்பெற்றது. அதற்கு அடையாளம் இந்த ராவண காவியம். இந்த ஒன்றைத்தான் இந்த இயக்கத்தின் அடையாளமாக நான் கொண்டு வந்தேன். இந்த புத்தகத்தை நீங்கள் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் பார்த்திருக்கலாம், காலா என்றொரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வில்லன் ராமகதாகாலட்சேபம் செய்கிறவன் ராமகதை தொடங்குகிற இடத்தில் கதாநாயகனுடைய வீட்டின் மேசையில் இருக்கும் புத்தகம் இந்த ராவண காவியம். பராசக்தியில் தொடங்கி காலா வரை கலைஞருடைய பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதை அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டு செல்லும் என்பதற்கு அந்த புத்தகம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த தடையை நீக்கி இதை வெளியிட்ட கலைஞர் அவர்களுடைய அந்த சாதனை மிகப்பெரிய காரணம். இந்த ராவண காவியத்திலே நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடலை தன்னுடைய ஆய்வுரையில் அவர் எழுதினார். ஏடு கை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை. நம்ம நாட்டில் எல்லாரும் கம்பராமாயண பஜனை பண்ணாதான் இலக்கியவாதின்னு நினைத்து கொள்வார்கள். அதில் எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று ஒரு பாடல் வரும். ஆனால் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் என்று ராவண காவியம் சொன்னது. ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை, பாடுகை இல்லார் இல்லை, பள்ளியோ செல்லார் இல்லை, ஆடுகை இல்லார் இல்லை, அதன் பயன் கொள்ளார் இல்லை, நாடுகை இல்லார் இல்லை, நற்றமிழ் வளர்ச்சியம்மா என்று அந்த காவியத்தில் புலவர் குழந்தை பாடியதை இந்த தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியம் இயக்கமானது, இயக்கம் வாழ்க்கையானது. கடைசியாக ஒன்று, அவருக்கு பிடித்த ராவண காவியத்தில் இந்திரஜித்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு பாடல், அந்த பாடலோடு இன்றைய அரசியல் எப்படி இணைகிறது என்பதுதான் முக்கியம். அப்பா, அப்பா என்ற சொல்லுக்கு இன்றைய சமுதாயம் அடைந்த உணர்ச்சியின் அடையாளம் நமக்கு தெரியும். அப்பா என்று ஒருமுறை அழைக்கொள்ளட்டுமா தலைவரே என்ற அந்த ஒருவரி கவிதையில் நீங்கள் படைத்த அந்த இலக்கியம். அப்பா இந்திரஜித்து
தன் தந்தை ராவணனை பார்த்து சொல்லுகிறான், அப்பா நீ இப்போதே போ என்று சொன்னால் அறிவற்ற வடவோரை ஒரு சுற்றிலேயே தப்பாமல் கழுகுன்ன இரையாக தருவேன், தந்தே உன் திருமுன்னர் விரைந்தோடி வருவேன் என்று சொன்னான் இந்திரஜித்து. அந்த பாடலை எடுத்து கையாண்டார் கலைஞர் அவர்கள், அதை சாதித்து காட்டினார் தளபதி ஸ்டாலின் அவர்கள், செயல் தலைவர் தலைவரானார். காட்சி கிளியன் கடுங்கோல் அல்லன் என்று சங்க இலக்கியம் சரியான தலைவர்களை பற்றி சொல்லும். தலைவர் கலைஞர் அவர்களை நாங்கள் எப்பொழுதும் பார்க்கலாம். மேடையில் இருக்கிற ஐயா கவிஞர் மேத்தா அவர்களும், அண்ணன் அறிவுமதி அவர்களும், நானும், இன்னும் எங்களை போன்ற சிலரும் இந்திய அமைதிப்படை இலங்கையில் ரணகளம் செய்து கொண்டிருந்த போது அதை திருப்பி அழைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை மாணவர்களும் ஆசிரியர்களுமாக நடத்தினோம். அந்த போராட்டத்தில் பங்கு பெறவும் ஆதரவு கேட்கவும் பலமுறை அறிவாலயத்திற்கு செல்வோம், எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம். இன்னும் சொன்னால் அங்கே திரு முரசொலி மாறன் அவர்கள் இருப்பார்கள், எங்களுக்கு அவரிடம் சொன்னால் ஏதாவது மாற்றி விடுவாரோ என்று, இல்லை இல்லை நாம் நேராக அவரிடமே போவோம் என்று நேராக தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து, நாங்கள் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தப் போகிறோம், அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்போம், கண்டிப்பாக செய்கிறேன் என்பார். நாங்கள் சொல்லுவதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டமாக அது முரசொலியில் வெளிவரும், அந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் போய் நிற்போம். அப்படிப்பட்ட உணர்வுகளை போராட்டத்தை முன்னெடுக்கிற தலைவராக கலைஞர் சொன்ன ராவண காவியத்தின் இந்திரஜித்தாக அடுத்த தலைமுறை திராவிட இயக்கத்தை வழிநடத்துங்கள் என்று கேட்டு, அதுவே நாம் அவருக்கு செலுத்துகிற புகழஞ்சலி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.